உதயம் பிரீமியம் காட்டன் வேட்டிகள் சட்டைகள் பனியன்கள். கொரோனா தடுப்பு நடவடிக்கையை முறையாக பின்பற்றாதவர்களுக்கு கட்டாயம் அபராதம் விதிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக மருத்துவத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கடிதம் எழுதியுள்ளார். கடிதத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் கட்டுப்பாட்டு அறை முழுமையாக செயல்பட வேண்டும் என்றும், தேவையான கூடுதல் பரிசோதனை மையங்களை திறக்க வேண்டும் என்றும், கொரோனா மற்றும் ஒமைக்ரான் பரவலை தடுக்க தேவையான மருத்துவ வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். ஒமைக்ரான் பரவல் காரணமாக 8ஆம் வகுப்பு வரையிலான நேரடி வகுப்புகள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில், அரையாண்டு விடுமுறை முடிந்து கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வகுப்புகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. டாஸ்மாக் பார் டெண்டரில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள மதுவிலக்குத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டின் முன்பு தமிழ்நாடு பார் உரிமையாளர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டாடா நிறுவனத்தின் டாடா எம்டி செக் ஆர்டிபிசிஆர் ஒமிஷியர் என்ற ஒமிக்ரான் தொற்றை கண்டறியும் பரிசோதனைக்கு ICMR அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் இந்தியாவில் மேலும் 175 பேர் ஒமிக்ரானால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிப்பின் மொத்த எண்ணிக்கை 1700 உயர்ந்துள்ளது. திருவான்மியூர் புறநகர் ரயில் நிலையத்தில் உள்ள டிக்கெட் கவுண்டரில் பணியில் இருந்த அதிகாரியை துப்பாக்கி முனையில் மிரட்டி கட்டிப்போட்டு 1,32,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. தலைநகரில் நடந்த இந்த துணிகர சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறை கொள்ளையர்களை பிடிக்க 2 தனிப்படைகளை அமைத்துள்ளது. சாணக்யாவின் நேர்காணல் நிகழ்ச்சியில் சனாதன தர்மத்தை அழிக்க வேண்டும், அதற்கு காங்கிரஸ் நம்மோடு இருக்க வேண்டும் என்று திருமாவளவன் கூறியதாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் KS அழகிரி தெரிவித்திருந்தார். இந்த வீடியோவை தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பாஜக மூத்த தலைவர் HR ராஜா திருமாவளவனின் கருத்தை ஏற்கும் இந்த விரோத காங்கிரஸை அடையாளம் கண்டு புறக்கணிப்போம் என்றும், இந்த வீடியோவை ஒவ்வொரு வீட்டிற்கும் கொண்டு சேர்ப்போம் என்றும் கடுமையாக சாடியுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள KS அழகிரி, சனாதான தர்மம் என்பது சமூகத்தில் நிலவும் வேறுபாடுகளை நியாயப்படுத்துகிறது என்றும், இது இந்து மதத்தில் ஏற்பட்ட இடைச்சொருகல் என்றும் விமர்சித்துள்ளார். எந்த நாகரிக சமூகமும் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை, இதுதான் காங்கிரசின் கொள்கை. HR ராஜாவும் இந்த கருத்தை வீடுதோறும் கொண்டு சேர்ப்பதில் மகிழ்ச்சி என்று தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டையைச் சேர்ந்த செல்வம் என்பவர் சிவனார்த்தாங்கல் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பகுதிநேர ஓவிய ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். பகுதிநேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தர ஆணை வழங்க கோரி மரத்தில் தலைகீழாக தொங்கிக் கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி படத்தை 30 நிமிடங்களில் வரைந்துள்ளார். அண்டை நாட்டு மொழிகளின் தினசரி ஒலிபரப்பு நேரத்தை நாளை முதல் இரட்டிப்பாக உள்ளதாக ஆல் இண்டியா ரேடியோ அறிவித்துள்ளது. தாரி, பாஸ்டோ, பலூச்சி, மாண்டரின், நேபாளம், திபெத் ஆகிய மொழிகளின் ஒலிபரப்பு நேரத்தை ஆல் இண்டியா ரேடியோ 3 மணி நேரமாக அதிகரித்துள்ளது. இன்று சுதந்திரத்திற்காக போராடியவரும் சிவகங்கை சீமையின் ராணியுமான வேலு நாச்சியாரின் 292வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. வேலு நாச்சியாரின் பிறந்த நாளுக்கு தமிழில் வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, வீரமங்கை வேலு நாச்சியாரின் பிறந்த நாளில் அவரை நினைவு கூறுகிறேன். அவரது வீரமும் துணிச்சலும் எதிர்கால தலைமுறைக்கு எழுச்சியூட்டும். அடக்குமுறையை எதிர்த்து போராடிய அவரின் ஆளுமை வியப்பிற்குரியது என புகழாரம் சூட்டியுள்ளார். மகளிர் சக்தியின் மகிமையை உணர்த்திய அவரை வணங்கி என்றும் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே வேதாளை கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு கடத்த மஞ்சள் மூட்டைகளை பதுக்கி வைத்திருப்பதாக கியூ பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. தீவிர சோதனையில் ஈடுபட்ட காவல்துறையினர் முகமது அலி ஜின்னா என்பவரின் வீட்டில் 25 மூட்டைகளில் 875 கிலோ மஞ்சள் இருப்பதை கண்டுபிடித்து கைப்பற்றினர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள முகமது அலி ஜின்னாவை தேடி வருகின்றனர். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் அந்நாட்டு அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையேயான டெஸ்ட் தொடரின் 2வது ஆட்டத்தில் முதுகுவலி காரணமாக இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி விலகியுள்ளார். அவருக்கு பதிலாக KL ராகுல் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்து விளையாடி வருகிறது. மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, கருப்பு, சிவப்பு, நீலம் ஆகியவை சேர்த்து பாஜகவை தோற்கடிக்கும் என ஆ ராசா எந்த அர்த்தத்தில் பேசினார் என தெரியவில்லை என கூறினார். நாங்கள் எதையும் ஒதுக்கவில்லை, எல்லா நிறமும் எங்களுக்கு தேவை, ஆ ராசா வேண்டுமானால் நிறத்தை வைத்து அரசியல் செய்யட்டும் என சாடினார். தமிழக அரசு பிரதமர் நரேந்திர மோடியை அழைத்துள்ளது, அதனால் அவர் இங்கு வருகிறார். பிரதமருடன் நாங்கள் பொங்கல் கொண்டாட உள்ளோம், மோடியுடன் கொண்டாடப்படுவதால் இது மோடி பொங்கல் என்றும் தெரிவித்தார்.
பழனிமலை முருகன் கோவில் அடிவாரத்தில் செயல்பட்டு வரும் தவிழ் நாதஸ்வர கல்லூரி மாணவர்களுக்கு பட்டயச் சான்றிதழ் மற்றும் தவிழ் நாதஸ்வர இசைக்கருவிகளை வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு மாணவர்களுக்கு பட்டயம் மற்றும் தவிழ் நாதஸ்வர கருவிகளை வழங்கி வாழ்த்தினார். பழனிமலை கோவிலின் சார்பில் அடிவாரத்தில் அமையவுள்ள முதியோர் இல்ல கட்டிடப் பணிக்கான இடத்தை ஆய்வு செய்தார்.